அன்பிற்குரிய மாணவ செல்வங்களை இன்றைய காணொலியில ஏழாம் வகுப்போட இயல் ஒன்றிலிருந்து ஒன்பது வரையுள்ள கலைச்சொற்கள் முழுமையாக தொகுத்து காட்சிப்படுத்தியிருக்கேன். இந்த காணொலி பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்லாது டெக் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்காகவும் பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. இதே போன்று நம்ம தமிழாசிரியர் சேனல்ல பிஜிடிஆர்பி தமிழ் நெட் மற்றும் சில தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்காக அனைத்து பாடங்களின் காணொலிகளையும் மூல நூலின் அடிப்படையில் காட்சிப்படுத்திருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். ஏழாம் வகுப்போட முதல் இயலிலிருந்து ஒன்பதாவது வயல் வரை உள்ள கலை சொற்களின் முழுமையான தொகுப்பை இந்த காணொலியில பார்க்கலாம். முழுக்க முழுக்க மொழியை சார்ந்ததாக அமைஞ்சிருந்துச்சு. இங்க நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த முதல் இயலோட கலை சொற்களும் மொழி சார்ந்த கலை சொற்களை தான் தொகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த கலை சொற்களை தான் இங்க பார்க்க போறோம். ஊடகம் என்பதற்கு இணையான சொல் மீடியா, மொழியியல் என்னும் கலை சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் லிங்குஸ்டிக்ஸ், ஒளியியல் ஃபோனாலஜி அப்படிங்கிறாங்க, இதழியல் ஜேர்னலிசம், பருவ இதழ், இதழ் என்றால் பத்திரிகை, காலாண்டு இதழ், அரையாண்டு இதழ், மாத இதழ்லாம் வரும் இல்லையா, அத மேகசின் அப்படிங்கிறாங்க, பொம்மலாட்டம் பப்பட்ரி, எழுத்திழக்கணம் ஆர்த்தோகிராஃபி, உரையாடல் என்றால் டயலாக். அடுத்தது இரண்டாவது இயல். இரண்டாவது இயல் முழுக்க முழுக்க இயற்கையை பற்றி பேசுறதுனால இந்த கலை சொற்களும் அந்த இயற்கை சார்ந்த விஷயத்தை தான் தொகுத்து கொடுத்துருக்காங்க. தீவு ஐலண்ட், இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்சஸ், வன விலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ், வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், உவமை பேரபிள் காடு ஜங்கிள், வனவியல், வனவியல் என்பது வனம் சார்ந்த கல்வி இல்லையா, அதுதான் வனம் சார்ந்த பட்ட படிப்பை தான் என்னன்னு சொல்றாங்க வனவியல் அப்படிங்கிறாங்க. அதற்கு இணையான ஆங்கில சொல் ஃபாரஸ்ட்ரி. பல்லுயிர் மண்டலம், இந்த உலகம் வந்து ஒரு பல்லுயிர் மண்டலம் தான், எல்லா உயிர்களும் வாழ்வதற்கான சூழல் உள்ள இடம் இல்லையா, அதனால இந்த உலகத்தை பல்லுயிர் மண்டலம் அப்படிங்கிறாங்க. அதற்கு இணையான சொல் பயோடைவர்சிட்டி என்பது. மூன்றாவது இயல் நாடை குறித்தும் நமது நாடு குறித்தும் சமூகம் குறித்தும் பேசிச்சு. அது தொடர்பான செய்திகளை தான் இங்க கலை சொற்கள் என்ன பண்ணிருக்காங்க, கலை சொற்களாக அது தொடர்பான கலை சொற்களை கொடுத்துருக்காங்க. கதை பாடல் பேலட், துணிவு கரேஜ், தியாகம் சாக்ரிஃபைஸ், அரசியல் மீதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ், பேச்சாற்றல் எலக்யூஷன், ஒற்றுமை யூனிட்டி, முழக்கம் ஸ்லோகன், சமத்துவம் ஈக்வாலிட்டி அப்படிங்கிறாங்க. அடுத்தது நான்காவது இயல் முழுக்க முழுக்க அறிவியல் தொழில்நுட்பம், அதுவும் குறிப்பா கடல் சார்ந்த அறிவியல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம அந்த இயல்ல படிச்சிருந்தோம் இல்லையா. இங்க கொடுத்துருக்கக்கூடிய கலை சொற்களும் அந்த கடல் சார்ந்த சொற்களை தான் கலை சொற்களாக தொகுத்து கொடுத்துருக்காங்க. கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ், பெருங்கடல் ஓஷன், வெறும் கடல் நம்ம சி அப்படிங்கிறோம், மிகப்பெரிய கடலா இருந்தா அதையும் ஓஷன் அப்படிங்கிறாங்க. கப்பல் தொழில்நுட்பம், கப்பல் கட்டக்கூடிய அந்த தொழில்நுட்பத்துக்கு ஆங்கிலத்துல மரைன் டெக்னாலஜி என்ற பெயர். கடல் வாழ் உயிரினம் மரைன் கிரியேச்சர்ஸ், நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன், துறைமுகம் ஹார்பர், புயல் ஸ்ட்ராம், மாலுமி செயலர், நங்கூரம் ஆங்கர். இந்த நங்கூரம் என்பது கப்பல் வந்து கடல்ல நிறுத்தக்கூடிய அந்த ஆயுதத்தை தான் நங்கூரம் அப்படிங்கிறாங்க, அது ஒரு கருவி இல்லையா. அந்த நங்கூரம் அப்படிங்கிறதுக்கு இணையான ஆங்கில சொல் ஆங்கர் அப்படிங்கிறாங்க. கப்பல் தளம் ஷிப்யார்டு என்பது. அடுத்தது ஐந்தாவது இயல் முழுக்க முழுக்க கல்வி சார்ந்த விஷயங்களை பேசிச்சு இல்லையா, அதனால இந்த கல்வி தொடர்புடைய சொற்களை தான் கலை சொற்களா கொடுத்துருக்காங்க. கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன், குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர், பட்டம் டிகிரி, கல்வி அறிவு லிட்ரஸி, நீதி மாரல், சீருடை யூனிஃபார்ம், வழிகாட்டுதல் கைடன்ஸ், ஒழுக்கம் டிசிப்ளின் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஆறாவது இயல் முழுக்க முழுக்க கலை அழகியல் சார்ந்த விஷயம்னா நம்ம அந்த இயல் முழுக்க பார்த்தோம். இங்க கொடுத்துருக்கக்கூடிய கலை சொற்களும் அந்த அது தொடர்பான கலை சொற்கள் தான் கொடுத்துருக்கோம். படைப்பாளர் கிரியேட்டர், சிற்பம் ஸ்கல்ப்சர்,
கலைஞர், ஆர்டிஸ்ட், கல்வெட்டு, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கையெழுத்து படி, மேனுஸ்கிரிப்ட்ஸ், அழகியல், எஸ்தெட்டிக்ஸ், தூரிகை, பிரஷ், கருத்துப்படம், கார்ட்டூன், புகை ஓவியங்கள், கேவ் பெயிண்டிங்ஸ், நவீன ஓவியம், மாடர்ன் ஆர்ட் என்பது. அடுத்தது ஏழாவது இயல், முழுக்க முழுக்க நாகரிகம், தொழில், வணிகம் பற்றி பேசியது. அது தொடர்பான கலை சொற்களை தான் இங்க தொகுத்து கொடுத்துருக்காங்க. நாகரிகம், சிவிலைசேஷன், நாட்டுப்புறவியல், ஃபோக்லோர், அறுவடை, ஹார்வெஸ்ட், நீர்ப்பாசனம், இரிகேஷன், அயல் நாட்டினர், ஃபாரினர், வேளாண்மை, அக்ரிகல்ச்சர், கவிஞர், போயட், நெற்பயிர், பேடி, பயிரிடுதல், கல்டிவேஷன், உழவியல், அக்ரோனமி அப்படிங்கிறாங்க. எட்டாவது இயல் முழுக்க முழுக்க அறம், தத்துவம், சிந்தனை தொடர்பான செய்திகள் தான் நமக்கு பாடமா கொடுத்திருந்தாங்க. அது தொடர்பான கலைச்சொற்கள் தான் இங்க தொகுத்திருக்காங்க. குறிக்கோள், அப்ஜெக்டிவ், செல்வம், வெல்த், லட்சியம், ஆம்பிஷன், பொது உடைமை, கம்யூனிசம், கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி, அயலவர், நெய்பர், வறுமை, பாவர்டி, ஒப்புரவு நெறி, ரெசிப்ரோசிட்டி, நற்பண்பு, கர்டசி. மனிதம் குறித்தும் ஆளுமைகள் குறித்தும் பேசியது. அதனால அது தொடர்புடைய கலைச்சொற்களை தான் இங்க தொகுத்து கொடுத்துருக்காங்க. சமயம், ரிலீஜியன், எளிமை, சிம்பிளிசிட்டி, ஈகை, சேரிட்டி, கண்ணியம், டிக்னிட்டி, கொள்கை, டாக்ட்ரைன், தத்துவம், பிலாசபி, நேர்மை, இன்டிகிரிட்டி, வாய்மை, சின்சியாரிட்டி, உபதேசம், பிரீச்சிங், வானியல், அஸ்ட்ரானமி. இது வரைக்கும் ஏழாம் வகுப்போட முதல் இயலிலிருந்து ஒன்பதாவது இயல் வரை உள்ள அனைத்து தகவல்களையும் முழுமையாக நாம நிறைவு செஞ்சாச்சு. இனி வரும் காலங்கள்ல நாம எட்டாம் வகுப்பை பார்க்க இருக்கிறோம். எட்டாம் வகுப்பை முழுமையாக நாம பார்க்கறதுக்கு இருக்கோம், காணொலிகளாக காட்சிப்படுத்த இருக்கிறோம். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.